Exercise 2.7, question number 4. If 1 plus z by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z is equal to I tan theta. Itan question. So, this question la kuduthirukkira condition. Namba idilendha aarambikka porom. So, and the condition eluthi inga denominator irukla adu namba inda RHS side ku kondu poporom. So, what you will have is 1 plus z is equal to cos 2 theta plus I sin 2 theta into the denominator. Denominator vandhu ennadhu 1 minus z. Ippo adutha step la inda 1 plus z appadiye vekka poren. Inda RHS la multiplication panna poren. So that I can remove the bracket. So, first 1 ala multiply pannuvom. 1 into cos 2 theta, cos 2 theta. 1 into I sin 2 theta, I sin 2 theta. அடுத்து மைனஸ் இசட் ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இசட் இன்டூ காஸ் டூ தீட்டா மைனஸ் இசட் காஸ் டூ தீட்டா. மைனஸ் இசட் இன்டூ ஐ சைன் டூ தீட்டானா மைனஸ் ஐ இசட் சைன் டூ தீட்டா. இது இந்த ஸ்டெப் எழுதின பிறகு நம்ம பார்ப்போம். குவெஸ்டனில் இசடுக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இசட் வர டேர்ம்ஸ் எல்லாம் நான் எல்எச்எஸ்க்கு கொண்டு போகிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு இசட் டேர்ம் இருக்குது. இப்போ இந்த இசட் டேர்ம் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் இசட் காஸ் டூ தீட்டா. அதே மாதிரி இந்த இசட் டேர்மும் எல்எச்எஸ்க்கு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஐ இசட் சைன் டூ தீட்டா. இந்த இசட் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் ஆர்ஹெச்எஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த காஸ் டூ தீட்டா இங்கே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஐ சைன் டூ தீட்டா ஆர்ஹெச்எஸ்ல இருக்கட்டும். இப்போ இந்த ப்ளஸ் ஒன் அந்த சைட்லேருந்து இந்த சைட் கொண்டு வரனால மைனஸ் ஒன்னு வரும். இப்போ இந்த எல்எச்எஸில் நம்ம பார்க்குறோம் எல்லாத்துலேயும் இசட் காமனாக இருக்கனால இசட் வெளியில் காமனாக எடுக்கணும். ஸோ வாட் யூ வில் ஹேவ் இன் த ப்ராக்கெட் 1 ப்ளஸ் காஸ் டூ தீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ தீட்டா. ஆர்ஹெச்எஸில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ரியல் நம்பர்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா காஸ் டூ தீட்டா மைனஸ் ஒன். ரியல் நம்பர்ஸ்னால் தெரியும்ல, ஐ இல்லாத நம்பர்ஸ். ஸோ காஸ் டூ தீட்டா மைனஸ் ஒன்னு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறோம். அந்த இமேஜினரி நம்பரை அப்படி எழுதுறோம். இப்போ எனக்கு இசடுக்கு தான் ஆன்சர் தேவை. ஸோ இந்த ப்ராக்கெட்டைனா இந்த ஆர்ஹெச்எஸில் டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த ப்ராக்கெட் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அது டினாமினேட்டருக்கு வந்துடுது. இப்போ நம்ம லெவன்த்தில் ட்ரிக்னோமெட்ரியில் படித்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். காஸ் டூ ஏக்கு நம்ம படிச்சிருக்கோம் ஒரு ஃபார்முலா, டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் ஒன்னை அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், காஸ் டூ ஏ ப்ளஸ் ஒன் இஸ் இக்கல் டு டூ காஸ் ஸ்கொயர் ஏ. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ப்ராக்கெட்டில். இதுதான் நம்ம காஸ் டூ ஏ ப்ளஸ் ஒன். அது போல் என்ன எழுதலாம், டூ காஸ் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா கூட படிச்சிருக்கோம், காஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த மைனஸ் டூ சைன் ஸ்கொயரை அந்த சைட் கொண்டு போயிட்டு இந்த காஸ் டூ ஏ இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா டூ சைன் ஸ்கொயர் ஏ இஸ் இக்கல் டு ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ. ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள், காஸ் டூ ஏ மைனஸ் ஒன்னு இருக்குல்ல, ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ. ஸோ வி கேன் ரைட் இன்ஸ்டெட் ஆஃப் காஸ் டூ ஏ மைனஸ் ஒன்னு நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி சைன் டூ ஏ கூட ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் லெவன்த்தில், டூ சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இந்த மூணு ஃபார்முலாவையும் இந்த ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறேன். சொன்ன மாதிரியே காஸ் டூ ஏ மைனஸ் ஒனுக்கு பதில் என்ன எழுத போகிறோம், மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே பாருங்கள், இப்போ காஸ் டூ ஏ மைனஸ் ஒனுக்கு பதிலாக, அதாவது காஸ் டூ தீட்டா மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேயா? அதே மாதிரி இங்கே சைன் டூ தீட்டா இருக்குல்ல, அப்போது சைன் டூ ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே என்ன எழுத போகிறோம், 2 sin theta cos theta. அதே மாதிரி டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் டூ ஏ இருக்குல்ல, அதாவது 1 ப்ளஸ் காஸ் டூ தீட்டா, அந்த இடத்துல என்ன எழுதலாம், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி சைன் டூ ஏ இருக்கிற இடத்துல 2 சைன் ஏ காஸ் ஏ, அதாவது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சதில்ல. ஸோ அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டெப் கொண்டு வரோம். இப்போ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் நம்ம 2 சைன் தீட்டா காமனாக எடுக்கலாம். ஸோ 2 சைன் தீட்டா நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும், மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. அதே மாதிரி டினாமினேட்டர் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களால் 2 காஸ் தீட்டா காமனாக எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், மிச்சம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ நான் என்ன அடுத்து பண்ண போகிறேன்னா இந்த ப்ராக்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். இதுலேருந்து நான் ஐ காமனாக எடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்லேருந்து இப்போ நான் ஐ வெளியில் எடுத்துட்டேன்னா முதல் டேர்ம் தான் என்ன எழுதணும், காஸ் தீட்டா. அப்போ தானே நம்ம கரெக்டாக ஐ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ ஐ வெளியில் எடுத்ததுனால நான் ஃபஸ்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதணும். அடுத்து எனக்கு மைனஸ் சைன் தீட்டா தேவை.
அப்போ நான் என்ன எழுதணும், ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஏன் ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுறோம், அப்போ தான் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ இன்ட்டு ஒய் என்ன வரும், ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, மைனஸ். ஸோ உங்களுக்கு மைனஸ் சைன் தீட்டா தேவைனால கண்டிப்பாக இங்கே ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் எழுதணும். இந்த ஸ்டெப் எழுதின பிறகு பார்ப்பீங்க, இந்த நியூமரேட்டரில் இந்த ப்ராக்கெட்டும் இந்த டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட்டும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு என்னது, டேன் தீட்டா. ஸோ நம்ம க்வெஸ்சனில் சொன்னது ப்ரூவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இசட் இஸ் ஈக்வல் டு ஐ டேன் தீட்டா.